வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு லைஃப் அஸ்ட்ராலஜி சேனல் இந்த வீடியோவில் வாஸ்து சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு உங்கள் சந்தேகங்களுக்கு வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழக்கூடிய வீடு வாஸ்து படி இருக்க வேணுங்க ஒரு வேளை நாம் குடியிருக்க வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் அந்த ஒருவரோட வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் இருந்தீங்க ஒரு வேளை இருந்தீங்கன்னா அங்கே என்னென்ன விதமான சிம்டம் காமிக்கும்னா எந்த முன்னேற்றத்தையுமே உங்களால் பார்க்க முடியாது வீட்டில் பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை சந்திக்க நேரிடும் நிறைய பண பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியும் இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது பணம் தரேன்னு சொன்னவங்க கூட திடீர்னு இல்லைன்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த நிலையில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி கூறப்பட்டுள்ள ஒரு சில பரிகாரங்களை மட்டும் நீங்கள் வீட்டில் செய்கிறது மூலமாக வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகரித்து வீட்டில் உள்ள பிரச்சனைகள் சரியாகுங்க இப்போ அந்த பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்மாங்க முத பரிகாரம் இந்த துளசி செடிங்க நீங்கள் செடி பிரியர் அப்படின்னா வீட்டில் துளசி செடியை வாங்கி வளர்த்துட்டு வாங்க குடியிருக்கும் வீட்டில் துளசி செடியை வளர்க்குறது மங்களகரமானதாக இருக்குதுங்க ஏன்னா இந்த செடியில் செல்வத்தின் தெய்வமான லட்சுமி தேவி குடியிருக்கிறாங்க அதுவும் இந்த துளசி செடியை வீட்டில் பிரதான வாசலில் வைக்கணும் இப்படி வைக்கிறது மூலமாக வீட்டில் நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி துளசி செடியை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு அதை பிக்கவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு துளசியை பிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி துளசிக்கு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கெழமை கம்பல்சரி வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து சூடம் காமிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு பலன்களை தருங்க நம்மளுக்கு இந்த பணப்பிரச்சனை சரியாகணும் உங்கள் வீட்டில் ஒருவேளை பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த துளசி செடியை வைங்க அதே மாதிரி துளசி செடிக்கு தினமும் அந்த தண்ணி ஊற்றுறது இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க ஒருவேளை துளசி செடி வந்து காஞ்சிருச்சு வாடிருச்சு அப்படின்னா உங்களுடைய பிற வீட்டில் பிரச்சனைகள் அதிகம் இருக்குது அப்படின்னு அர்த்தங்க உங்களுடைய துளசி செடியை வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற ஊற்ற நல்லா செழிப்பாக நல்லா வள நீங்கள் துளசி செடியை வீட்டில் வச்சு பராமரிச்சுட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அதை கவனிக்கணுங்க நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட உங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை பிரச்சனை ஏற்பட்டுவிடும் அதே அதை சரியான முறையில் நம்ம இந்த மாதிரி கவனிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை வாஸ்து குறைபாடு எல்லாமே படிப்படியாக குறையிறத நீங்களே உணர முடியுங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் பணப்பையை காலியாக வச்சுருக்கிறதுங்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்கள் உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய பையே இல்லைன்னா பெட்டியை எப்போதுமே காலியாகவே வைக்காதீங்க அப்படி வச்சிங்கன்னா அது வீட்டில் பணம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிப்பதாக சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா பணம் வச்சுருக்கக்கூடிய பையானது லட்சுமி தேவி இருக்கும் இடங்க இந்த இடத்த நம்ம காலியாக வச்சோம்னா லட்சுமி தேவி கோவப்படுவாள் அதனால் பணப்பைய காலியாக வச்சுக்காதீங்க அதில் ஒரு ரூபா நாணயமாச்சு போட்டு வைங்க அதே மாதிரி உங்களுக்கு பணம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அந்த பணப்பையில் அடிக்கடி பணத்தை போட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் ஒரு வேளை பெட்டியில் தான் பணத்தை வைக்கிறீங்கன்னா அந்த பெட்டிக்கு எதிர்த்த மாதிரி பெட்டியை திறந் திறக்கும்போது அதனுடைய ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ணாடியில் படும்படி ஒரு சின்ன கண்ணாடி நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்படி பண்ணும்போது பணத்தை நீங்கள் வைக்க வைக்க அந்த பணம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே போகுங்க ஒரு ரூபாய் கூட தினமும் நீங்கள் வைக்கலாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்பூர பரிகாரம்னு சொல்லலாங்க ஜோதிடத்தின்படி தினமும் வீட்டில் சாமி கும்பிடும்போது இந்த கற்பூரத்தை ஏற்றதுனால வீட்டில் சுற்றுப்புறம் தூய்மை அடையுதுங்க அதாவது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் வெளியேற்றப்பட்டு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க நேர்மறை ஆற்றல் நிரம்பிய வீட்டில் தோஷம் எதுவுமே இருக்காதுங்க இதன் விளைவாக எந்தவித பணப்பற்றாக்குறையும் ஏற்படாதுங்க அதனால் வீட்டில் பணப்பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமுமே கற்பூரத்தோடு ஒரே ஒரு கிராம்பை வச்சு ஏற்றி வீடு முழுவதுமே அதன் புகையை காட்டுங்க கிராம்பு நம்மளுடைய சமையல் அறையில் எப்போதுமே இருக்கக்கூடியது அந்த கிராம்பை நீங்கள் ஏற்றுறதுக்கு உபயோகப்படுத்தும் போது அந்த கிராம்பு உடஞ்சிருக்கிறதோ அல்லது நுனி பகுதியில் வந்து நுணுங்கி இருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது கிராம்பு வந்து பார்க்குறதுக்கு நல்லா வந்து புதுசாக எந்த ஒரு பகுதியும் உடையாமல் இருக்கணுங்க அதுபடி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படி நீங்கள் பார்த்துக்கிறது மூலயமா இப்போது இந்த சூடத்தை வந்து நீங்கள் இந்த கிராம்பு வச்சு எரிக்க விடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து நீங்கள் இதை வைக்கலாம் அந்த புகை வந்து எல்லா இடத்துலையும் பரவ செய்யலாம் அப்படி செய்கிறது மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணத்தட்டுப்பாடு பிரச்சனைகள்னு எல்லாமே சரியாயிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி நாணயம் உங்கள் வீட்டில் பண பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கேட்ட இடத்துல பணம் வராமல் தடங்கள் ஆகிட்டே இருக்குதுன்னு நினச்சிங்கனாலும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தலைநே தலையணைக்கு அடியில் ஒரு வெள்ளி நாணயத்தை வையுங்க இப்படி செய்கிறது மூலமாக புதன் மற்றும் செவ்வாயினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குங்க என்பது நம்பிக்கை ஏன்னா இந்த மாதிரி கிரகங்கள் வந்து தோஷங்கள்னால ஒருவருக்கு நிறைய கஷ்டத்தை தரும் முக்கியமாக சொல்லப்போனால் பண பிரச்சனை அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவுமே கை கொடுக்குங்க ஒரு முறை இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்களே மீண்டும் மீண்டும் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படினா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்களுடைய வாசு சாஸ்திரம் சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி